கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:37. லூக்கா 7:37, Luke 7:37. அப்பொழுது அந்த ஊரிலிருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து, என்ன அந்த ஊரில் பாவியாகிய ஒரு ஸ்திரீ பரிசேயன் வீட்டுக்கு பந்தி இருக்கிறத அறிந்து வர்றாங்க. அதாவது பரிசேயர் யாரை கூப்பிட்ருக்காரு, அவங்க கூட்டத்தை தான் கூப்பிட்ருக்காரு. பரிசேயர்கள் எப்போவுமே யார் கூட கலக்க மாட்டாங்க, புறஜாதியார் என்று சொல்லக்கூடிய மற்ற மக்களோடு கலந்து கொள்ள மாட்டாங்க முதல்ல. ரெண்டாவது, அவர்கள் யூதர்களுக்குள்ளே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மற்ற ஜனங்களோடு சேர்ந்து கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்க நடந்து போகும்போதே தங்களுடைய அங்கிகள் தரையில் தொட்டுறக்கூடாது, வேற யாரையும் தொட்டுறக்கூடாதுன்னு சொல்லி, ஏன்னா தீட்டாயிருன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களை பிரித்தெடுத்து வைத்தவர்கள். அதான் பரிசேயர் என்பதனுடைய அர்த்தம், பிரித்தெடுத்து வைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடியதா. இப்போ அவங்க வீட்டுக்கு யார் வர்றா, ஒரு ஸ்திரீ வர்றாங்க. நல்லகவனிய, அழைக்கப்படாத ஒரு ஸ்திரீ வர்றாங்க. முதலாவது பெண் வரக்கூடாது. அடுத்து இரண்டாவது பாருங்க, அந்த பெண் பாவியான பெண். பாவியான பெண்ணா என்ன, அவங்க வந்து யாரு, அங்கே உள்ள தேவதாசி இல்லை விலைமாது என்று சொல்லக்கூடிய ப்ராஸ்டியூட்டாக தான் கண்டிப்பாக இருக்க முடியும். அதான் ஒரு பாவியாகிய ஸ்திரீ. அங்கே இருக்கதை அறிந்து என்ன கொண்டு வர்றாங்க, ஒரு பரிமள தைலத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க. இது என்னென்னா, முதலாவது இது எங்கே நடக்குது, கலிலேயா பகுதியில் நடக்குது. ஏன்னா இங்கே ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு, கலிலேயாவில் இருக்கிறாரு. நிறைய பேர் இந்த ஸ்திரீ யார் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன உபயோகப்படுத்துகிறாங்கன்னா, லூக்கா 8:2, ஏன்னா இந்த 7 முடிஞ்ச உடனே 8 வருது. அதில் 2 அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும், 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எண்ணப்பட்ட மரியாளுன உடனே அந்த சகோதரி நினைக்கிறாங்க. ஆனால் அந்த சகோதரிக்கு பிசாசு பிடிச்சிருந்தது தான் எழுதப்பட்டிருக்க ஒழிய அவங்க விலை மாதுன்னு எழுதப்படலை. இரண்டாவதாக, சரித்திர பிரகாரம் பார்த்தீங்கன்னா, மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையை பற்றி சரித்திரத்தில் பார்க்கும்போது அவங்க எப்போவுமே விலை மாதுவாக இருந்ததில்லைன்னு வெளியில் உள்ள சரித்திர நூல்கள் சொல்லுகிறது. ஆனால் என்ன ஒரு காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 21:31, இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன, வேசிகள் ஆயக்காரர்கள் ரெண்டு பேருமே தள்ளிவிடப்பட்ட ஜனங்கள், அந்த ரெண்டு பேருமே கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்போ இங்கே வந்த அந்த வேசி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு ஸ்திரீ யார் என்று நமக்கு தெரியல. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பரிசேயன் வீட்டுக்கு தைரியமாக வர்றாங்க, பரிமள தைலத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க. அந்த சகோதரியினுடைய துணிச்சலை ஒரு நிமிஷம் பாருங்கள். அதாவது ஒரு விசுவாசம் எப்படி ஒரு தைரியத்தை கொண்டு வருகிறது. இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும், அதாவது ஒரு சமுதாய முறை பிரகாரம் இந்த சகோதரி அந்த வீட்டுக்கு போகக்கூடாது. ஏன்னா ஒரு பெண் வந்து ஒரு பரிசேயனுடைய வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. இரண்டாவது, இவங்க இந்த சகோதரி யார், ஒரு வேசி. வேசினா நீங்கள் நல்லா பாருங்கள், சமுதாயத்தில் வேசி என்பவர்கள் யாரும் விருப்பப்பட்டு வேசித்தனம் பண்ணுறதில்ல. ஒன்று, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, இல்லை அவர்கள் அனாதையாக தள்ளப்பட்டது, இல்லை இன்றைக்கு நம்முடைய சமுதாயங்களில் போதைப் பொருள்கள், இப்படிப்பட்ட போதை வஸ்துகளுக்கு அடிமையான பெண்கள், இல்லை யாராவது ஒருத்தவங்க அவங்கள எடுத்து அவங்கள இந்த மாதிரி விற்று பண்ணக்கூடியதா. அப்போ என்னென்னா, இவர்கள் தங்கள் விருப்பம் இல்லாமலே தாங்கள் இப்படிப்பட்ட தொழிலில் தள்ளப்பட்ட மக்கள். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு வேசியாக இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க, இல்லை வேசியாக இருந்து வாழ்க்கை மாறினவங்களுடைய சாட்சிகளை கேட்கும்போது நம்ம ஒரு காரியம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது, அந்த தொழிலில் இருக்கிற எல்லாருமே அதில் தள்ளப்பட்டவர்களாக
இல்லை உந்தப்பட்டவர்களாக இருக்கிறார்களே ஒழிய விருப்பப்பட்டு போனவங்க நம்ம பார்க்க முடியறதில்ல. இருக்கலாம், ஒரு சிலர் இருக்கலாம், ஆனால் நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை அறியலை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சகோதரிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனால் விடுதலை வரும்னு தெரிஞ்சது. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு தைரியமாக தன்னை என்ன செய்தாலும் பரவாயில்லை என்று அவள் துணிச்சலாக சென்ற காரியத்தை பார்க்க முடியுது. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைத்து நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எந்த ஒரு முயற்சி எடுத்தீங்கனாலும் கர்த்தர் அதை கனப்படுத்துவார். அவர் எனக்கு தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை அறிகிற அறிவில் நான் வளர வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு துணிச்சலான முடிவு எடுத்து சென்றாலும் அதை தேவன் அங்கீகரித்து அதை அவர் உபயோகப்படுத்துவார். வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் தேறினவர்களாய், ஆம் தகப்பனே, உம்மை அறிகிற அறிவில் வளர்ந்தவர்களாய் வளர்ந்து அதற்கேற்றாற்போல் கிரியைகள் செய்யக்கூடிய மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இறக்கவும் பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை சந்தி